ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க நினைக்கிறேன். இன்றைக்கி பிக் பாஸ் டே 63 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கமல் வந்து எல்லாருமே பேசினார். ஸோ கமல் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேப்டன்சி ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ஆளாக சொல்லிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி என்னென்ன கண்டென்ட்டே கிடைக்கலன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, கமல் சாரே வந்து எல்லாருமே கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஆளுக்கு தரமாக சொல்லியிருப்பிட்டாங்க. ஸோ மணி வந்து இவரை சொல்ல, மாயா தினேஷ் கொடுக்குற ப்ராப்ளம் சொல்ல, அதாவது என்ன பண்ணிட்டாங்க, மாயாவோட கையை வந்து தினேஷ் பிடிச்சி இழுத்துட்டாரு, அந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. கையில் தான் டைப் பண்ணார், ஆனால் அவன் கையை பிடிச்சி இழுத்த மாதிரி அவங்க ஓவர ஒரு ஸ்டாம்பிங் பண்ணிட்டாங்கன்னு உடனே பயங்கரமாக சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கரமாக அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து அர்ச்சனா எந்திரிக்கும் போது அவ்வளோ கிளாப்ஸ் இருக்குது. ஸோ அர்ச்சனா ஆக்சுவலாக ஜென்யூனாக பாசிட்டிவாக தான் இருக்காங்க வெளியேவும் உள்ளேயும் சரி. ஸோ அப்படி அர்ச்சனா இருக்கும்போது அப்படி கிளாப் தட்டும்போது பார்த்திங்கன்னா பூர்ணிய, ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபேஸ்லாம் மாறுது. ஸோ ஏன்னா அர்ச்சனா வந்து செம்ம பாயிண்டடாக சொல்லுமே ஞாபகம் வச்சு எல்லாமே வேறு லெவல் மாசம் பேசுகிறாங்க. அர்ச்சனா என்னென்னா அவங்களுக்கும் இஷ்யூமே நடந்த அந்த கான்ட்ரவர்சி சண்டையினால், அந்த கயிறு கிடைக்கும் போது இருக்க சண்டையினால அதை பற்றி கேட்குறாரு. ஸோ ஏன் அப்படி பேசுனீங்க, விஷ்ணு வந்து அப்படி ஏன் பேசுனீங்க, ஒவ்வொரு ஆள் கூட நீங்கள் உங்கள் தரம் தாழ்த்தி பேசுகிறனால இவங்க குப்பை எடுத்து காமிக்கிறது, நீங்கள் எந்த மாதிரி பேசுகிறதுனா உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கும் சண்டை தீரவே தெரியல அப்படின்னு சொல்லி கமலே அப்படியே சொல்கிறாரு. கமல் வந்து வான் பண்ணுறது, நீங்கள் இந்த மாதிரி இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது விக்ரம் டாஸ்க் வருது. விக்ரம் கேப்டன்சி மாதிரி தான் இருந்துச்சு 2.1 சொல்லி மணி சொல்கிறாரு. மாயா வந்து தினேஷ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பூர்ணிமா வந்து இந்த மாதிரி நான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்மளை வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க சைலண்ட்டாக ஒரு பாசிட்டிவான ஃப்ரேம் ஆகணுன்ட்டு அவங்க அப்படியே சைலண்ட்டாக அவங்களோட கேம் வந்து சைலண்ட் ஆகிட்டே வராங்க. அது அப்படியே அமௌண்ட்டமாக தெரியுது. இன்றைக்கி வந்து கூல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் வச்சு நல்லா ஃபன் பண்ணிட்டான். கூல் சுரேஷ்க்கும் சித்ராவுக்கும் கட்டியிருந்த கயிறு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆள் கட்டியிருக்கும்போது இவங்க விட்டாதான் சார் பஞ்சாயத்து ஆகும், அதனால தான் நான் விடவே இல்லை, இங்கேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டேன், மழையை பெஞ்சிட்ருக்கு அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணலன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து இந்த வாரம் செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ கூல் சுரேஷ் வந்து என்ன பேசாமல் இருக்காரு, அவர் கேம் அது விளாட்றாரு, ஒருவேளை அதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தினேஷ் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அவர் சொல்கிறாரு. கமலுமே அதை வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஆனால் கூல் சுரேஷ் வந்து ரொம்ப சைலண்ட்டாக அவரோட கேமை விளாட்றாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் கயிறு கொடுக்கும்போது அதில் பூர்ணிமாவுக்கும் கூல் சுரேஷ் தான் அதிகமாக கயிறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நான் ஆக்சுவலி பேசினேன் சார், யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி பூர்ணிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மாயா வந்து பூர்ணிமாவை சொல்லிடுறாங்க, பூர்ணிமா வந்து மாயாவை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே ஓ அவங்களுக்குள்ளே ஒரு கேம் கேங் கேமிங் விளாட்றாங்க. ஸோ இதில் வந்து செம்மையாக அசிங்கப்படுறது பார்த்திங்கன்னா விக்ரம் தான். அந்த விக்ரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கயிறை கொடுத்தது, அதை என்னாலே புரியாமல் போய் கொடுத்து விக்ரம் அசிங்கப்பட்டார் கமல்கிட்டே. ஸோ கமலே அசிங்கப்படுத்துறாரு. ஸோ அதுக்கு தான் கூல் சுரேஷ் சொல்கிறாரு, நான் இதுக்கு தான் சார் அவங்கள அனுப்புறதே இல்லை, அனுப்புனா என்னை சாட்சியாக மாற்றிடுவாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னேன். கமலுமே பயங்கரமாக சிரிச்சுக்கிறாரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் நடக்குது. கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஸோ கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா விஷ்ணு இவங்க கூல். ஸோ இந்த இதில் இவங்க வந்து அந்த பாலை எடுத்துகிட்டு போய் அந்த வாலியில் எத்தனை வால் போடுறாங்களோ யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் அந்த கேப்டன்சியில் வின்னு அடுத்த வர கேப்டன்சி. ஸோ அப்படி அதில் வின் ஆனவங்க தான் விஷ்ணு தான். ஸோ அடுத்த வர கேப்டன்சி வந்து அவர் தான். ஸோ அடுத்த வாரம் வந்து கேப்டன் அவர் தான். ஸோ என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுதுன்றதை பார்ப்போம். நாளைக்கு யார் வெளியே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோவிக்கா தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறதுலே ஆமாம் அவங்க தான் வந்து ரொம்ப சைலண்டாக டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜோவிக்கா தான் ஒரு வேளை போவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் விஷ்ணு நிக்சன்ட்ட கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த வர கேப்டன் அப்படின்னு இருக்கும்போது, நான் வந்து கரெக்டாக தான் சார் பண்ணேன், அவங்க வந்து தப்பாக பண்ணுறாங்க, நான் வந்து கேட்க முடியும், நான் வந்து அடிக்கவா முடியும் அந்த மாதிரி பேசுகிறார் அவர். ஏன்னா நான் ஆக்ஷன் தான் எடுக்க முடியும், ஒவ்வொரு தாட்டை போய் நான் கெஞ்சிகிட்ருக்கேன், அவங்க பண்ணவே மாட்டுறாங்க. கேப்டன்சி அவருக்கு கமல் செம்மையாக சொல்லிடுறாரு, பட்டத்துக்கு பதவிக்கு மரியாதை இல்லை, ஆட்கள் தான் ஸோ ஆளுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லி கமலே வந்து நிக்சனை சொல்லிடுறாரு. நிக்சன் வந்து இந்த வாரம் எல்லாரும் பார்த்துமே அவனை வச்சு வச்சு எல்லாரும் செஞ்சுருந்தாங்க. இந்த ஸ்ட்ரைக்கெலாம் அடித்து ஒவ்வொரு ஆளாக இதை மாற்றி மாற்றி பேசி இந்த மாதிரி பண்ணி நிக்சனை பாவத்தை வச்சு செஞ்சுருந்தாங்க. ஸோ நிக்சன் என்னதான் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டார். ஆனால் அவர் இதில் நல்லா சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஒரு தலையாக இருந்துச்சு, இன்னும் நியூட்ரலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிக்சன் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்னால் ஷார்ட் டெம்பராக இருந்தாலும் ரொம்ப அமைதியாக போகிறனால ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நல்லா இருந்த மாதிரி தான் ரிவ்யூ சொல்கிறாங்க. ஸோ என்னன்னாலும் அவரோட மனசில் முன்னாடி நடந்தது ஒன்று மனசு வச்சுக்கிட்டு சரியாக பண்ணலை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நிக்சனோட கேப்டன்சி ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு, அவனை வேணும்னே ட்ரிகர் பண்ணாங்க. ஆனால்
நிக்சன்னா வந்து அதை கரெக்டாக எடுத்து அது ஒரு கேம் அது வந்து அவர் எஸ்கேப் ஆகணும், அப்படி அவர் ஆகலை, அதனால அவர் அங்கே மாட்டிக்கிட்டார். ஸோ இதுதான் போன வாரம் நடந்ததுக்கான ஒரு மெயினான ஒரு பாயிண்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு டேட்டில் நடந்த டீட்டெயில்ஸ், அதாவது ரிவ்யூ இன்னைக்கு டேட்டில் நடந்துச்சு. நாளைக்கு யார் எஃபெக்ட் ஆக போகிறாங்கிறத பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஜோவிக்காக தான் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் ஆவாங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ்.